பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்கள் நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? அதனால் நீங்கள் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கொரோனா தொற்று நோய்க்கான அந்த தடுப்பு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபத்தில் இணைந்திருக்கணும். அதையும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நவம்பர் மாதம் அப்படின்னோட இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம கல்லறைகளுக்கு சென்று ஜெபிப்போம், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆனால் இந்த வருஷம் கொரோனா தொற்று நோயினால் நம்மளால் அதை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருவவை இந்த வருஷம் ஒரு சிறப்பு சலுகையை வழங்கியிருக்கிறது. என்ன அப்படின்னா, நிறைப்பேறு பயன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னா, பரிபூரண பலன் அப்படின்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆமாம், அதை வந்து கொடுத்துருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரலையும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கல்லறையில் சென்று ஜபிக்கிறது வழியாக. ஆனால் இறந்த ஆன்மாக்கள் ஒருவேளை அவங்க உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாங்கன்னா, தூய்மையுறும் நிலைன்னு புதுமொழிபெயர்ப்பில் இருக்கையே, அதான் உத்தரிக்கிற நிலையில் இருந்தார்கள் என்றால், நம்முடைய ஜபத்தின் வழியாக, ஒப்பு கொடுப்பு திருப்பலி வழியாக, ஜபத்தின் வழியாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய ஜபம் அவர்களுக்கு மிக உதவியாக இருக்கிறது. அது இந்த வருஷம் கொரோனா தொற்று நோயினால் நம்ம கல்லறைக்கு போக முடியல, ஆலயத்துக்கு செல்ல முடியல, திருப்பலி ஒப்புக்க முடியல. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமாக கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நிறைப்பேறு பயனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய கத்தோலிக்க திருவை கொடுத்துருக்கிறது இந்த பாவ மன்னிப்புக்காக. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதத்தில் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நம்ம கல்லறையில் போயில ஜெபிக்கலாம், ஆனால் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இதற்கு வந்து நம்ம பாவ மன்னிப்பு, அதாவது நம்ம பாவம் செய்து நம்ம பண்ணியிருக்கணும், நற்கருணை உட்கொண்டிருக்கணும், திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபித்திருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று நிபந்தனைகளை நம்ம கட்டாயம் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவளை சீக்கிரம் நிறைவேற்றி நாம் நம்முடைய ஜபத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறந்த ஆன்மாக்கள், தூய்மையுறு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்கள் மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். என்ன நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சிச்சா? நல்லா யோசித்து பாருங்கள். இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிங்க, இது நம்முடைய கடமை. நம்முடைய ஜபம் தூய்மையுறு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும். கடவுள் அப்பொழுதுதான் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுப்பார். நாமும் ஜபத்தில் எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்கள் வழியாக வெளிப்படுத்தும். சரிங்களா? சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல யார் வராங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க. என்ன அன்பர்களே, பாடல் பார்த்துட்டீங்களா? முதல் அன்பர் யாருன்னு கூப்பிடலாமா? வணக்கம். ஃபாதர் இயேசு புகழ், நல்லா இருக்கீங்களா? நலமா? நீங்க நலமா? எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டீங்களே. இயேசுவுக்கே புகழ், நல்லா இருக்கிறேன். நீங்க நலமா? நலம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது முதல்ல, ரொம்ப ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நைட்டா எங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். எங்களுக்கு சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என்னுடைய பேர் வித்யா. எங்க அம்மா தான் உங்கள்ட்ட ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. இருங்க, அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்க. ஹலோ, இயேசு புகழ் ஃபாதர். இயேசுக்கு புகழ். வணக்கமா, நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கிறோம், நாங்க நலமாவே இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. காளையார் கோயில், சிவகங்கை மறை மாவட்டம். காளையார் கோயில் பங்குதான், காளையார் கோயில இருந்து. என் பேரு விக்டோரியா. அப்புறம் வீட்டுல வேற யார் இருக்கிறா? வீட்டுல வந்து வீட்டுக்காரர், அவர் பேரு ரோஸ் எட்மண்ட். மக பேரு வித்யா. ரெண்டு பேர பசங்க, ஒருத்தன் பேரு அலெக்ஸ் செபாஸ்டின், இன்னொருத்தன் பேரு ஆண்ட்ரோஸ் ரோமு. உங்க பங்கு ஆலயத்தோட பேரு?
அருளானந்தர் ஆலயங்களா உங்களுடைய பாதுகாவலர்? சரி சரி சரி. ஆமா ஆமா, சிவகங்க மறை மாவட்டத்துக்கே பாதுகாவலர். எங்க ஊர் பாதுகாவலர். ஆமா. அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்றது, அதுக்கு ஈடு இணையே இல்ல. கடவுள், அதாவது நம்ம படைத்த ஆண்டவர், நமக்கு தெரிந்த பெரிய கொடை, கொடைன்னு சொல்லலாம், பரிசுன்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்றது, என்னத்தை சொன்னாலும் தகும். விலை மதிக்க முடியாத ஆண்டவர் நம்மளுக்கு தந்த பரிசு, பெரிய பரிசு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அப்புறம் இந்த லாக்டவுன்ல எப்படி மாதா தொலைக்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? நாங்க எங்க வீட்டுல வேற சேனல்லாம் போட மாட்டோம். மாதா டிவியே தான் எப்பவுமே மாதா டிவி தான் ஓடிட்டு இருக்கும். மாதா டிவி என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து நாங்க மாதா டிவி தான். காலையில இருந்து காலையில 6 மணிக்கு மாஸ் போடுவோம், 9-10 மணி வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஆராதனை, அப்புறம் 1 மணிக்கு பூசை, அப்படியே தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப அருமை, சந்தோஷம் சந்தோஷம். சரி, விவிலியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, பேதுரு இயேசுவை எங்கே அழைத்து கடிந்து கொண்டார்? பேதுரு இயேசுவை எங்கே அழைத்து கடிந்து கொண்டார்? ஆப்ஷன் கொடுக்கணுமா? எருசலேம், முதலாவது ஆப்ஷன் வந்து எருசலேம், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வெளியே, மூன்றாவது ஆப்ஷன் வந்து தனியே. இந்த மூணுல சொல்லுங்க பாப்போம். எருசலேமா, வெளியேவா, தனியேவா, எங்க அழைத்து இயேசுவை வந்து பேதுரு கடிந்து கொண்டார்? பேதுரு வந்து தனியா அழைத்துதான். நீங்க உங்களுக்கு இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அட்டகாசம், அருமை, சரியான முதல்ல சொல்லிட்டீங்க. தனியே அழைத்து, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எல்லா நிகழ்ச்சிக்குமே ட்ரை பண்றேன், கிடைக்கிறதே இல்ல. இந்த என்ன சாய்ஸஸ் வர, அது புதங்களமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணுங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் ஒரு நாள் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நண்பர்களே. சகோதரி விக்டோரியா ரொம்ப நல்லா பேசினாங்க, நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து சரியான பதில சொல்லி அசத்திட்டாங்க. அடுத்த நண்பரை கூப்பிடலாமா? வணக்கம். வணக்கம் ஃாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃாதர், நீங்க நலமா? நான் நலமாக இருக்கிறேன். நீங்க யாரு, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. நாங்க கோவத்துல இருந்து ரூபன் பேணி பேசுறேன். கோவத்துல இருந்தா? கோவளம் ஃாதர். புரியல, கோவளம், செங்கல்பட்டுல இருக்க கோவளமா? எனக்கு என்ன கோவத்துல இருந்து ஒரு பையன் பேசுறாம இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். கோவளம் ஃாதர். கோவளத்துல இருந்து யார் பேசுறீங்க? ரூபன் பெர்னி. அப்படியா, வீட்ல வேற யார் இருக்காங்க? வீட்ல அம்மா அப்பா. என்னப்பா, உங்க பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? அம்மா பேரு கிளாரா புஷ்பம், அப்பா பேரு தினேஷ் குமார். நீங்க மூணு பேர் தானா வீட்ல? ஆமா ஃாதர். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 8th போறேன் ஃாதர். ஓ, 8th போயிட்டீங்களா? உள்ளத்தில் கடவுளை நிரப்பும் தொலைக்காட்சியா? ஏன்பா உனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு? எனக்கு அப்படியே உள்ளத்துல ஒரு நிறைவை ஏற்படுத்திருச்சு. எந்த நிகழ்ச்சி உனக்கு அப்படி ஒரு நிறைவை கொடுத்துச்சு உள்ளத்துல? நற்கருணை ஆராதனை முக்கியமா, அதுக்கப்புறம் அந்த 5th தியானம். ஓ, அட்டகாசம். அப்புறம் டெய்லி மாஸ். நீங்க எல்லாம் உட்கார்ந்து பாப்பீங்களா டெய்லி? வாழ்த்துக்கள் உனக்கும், சிறப்பான வாழ்த்துக்கள் ரா தம்பி.
பண்ணீங்கன்னா ஜோம் பண்ணுவோம் ஃபாதர். வெரி குட்ரா, வெரி குட்ரா. பெரிய ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கடா தம்பி. நீ இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அதை நீ பேசுறத கேட்டாங்கன்னா அப்படியே தூண்டப்பட்டுருவாங்கடா தம்பி. வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள்ரா. ம், சரி, வெரி குட், வெரி குட். அப்புறம் விவிலிய, உனக்கு கேள்வி கேட்கலாமா விவிலியத்திலேருந்து? ஆ கேட்கலாம் ஃபாதர். ஓகே, உனக்கான கேள்வி, ஆ, இயேசுவுக்கு எது வேண்டாம் எது நடக்கக்கூடாது என பேதுரு கூறினார்? ஆப்ஷன் கொடுங்க ஃபாதர். அப்படியா? முதலாவது ஆப்ஷன் வந்து துன்பம், இரண்டாவது ஆப்ஷன் வந்து இறப்பு, மூன்றாவது ஆப்ஷன் வந்து இவை இரண்டும். இவை இரண்டும். அது கேள்வி என்ன வாட்டி சொல்லுங்க ஃபாதர். நீ கேள்வி கேட்கலன்னே எனக்கு தெரியும். இயேசுவுக்கு எது வேண்டாம் எது நடக்கக்கூடாது என்று பேதுரு கூறினார்? இறப்பு ஃபாதர். அப்ப துன்பம் இல்லையா? துன்பமா இறப்பா இல்ல இவை இரண்டுமா? என்னடா தம்பி இப்படி சொல்லிவிட்ட? நீ சொன்னது கரெக்டா இல்லன்னு சொல்லல, ஆனா என்னன்னா துன்பமும் தானே சேர்த்து சொல்லணும். சரி, நீ சின்ன தம்பியா இருக்கிறதுனால நீ வந்து பாதி ஆன்சர் சொல்லிட்ட, பாதி ஆன்சர் வந்து தடுமாறல. இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் வெற்றி பெற்றதாகவே நான் அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா? ஆனா துன்பமும் இறப்பும் தான் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். சரியா? அதனால மெஸ்ஸியானா துன்பப்படக்கூடாது, அவர் சாகக்கூடாது அப்படின்னு பேதுரு நினைக்கிறார். ஆனா ஏ சொல்றாரு, இல்ல இல்ல ரெண்டுமே எனக்கு வேணும், கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சரியா? நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பமும் கட்டாயம் நமக்கு வேண்டும், இறப்பும் நமக்கு கட்டாயம் சந்திக்கணும், ரெண்டையும் நம்ம விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. சரியா? ஓகே தம்பி, வெரி குட், நல்லா பங்கெடுத்தீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நல்லா படிங்க, நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைவரா நீங்க உருவாகணும், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரிங்களா? வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல எல்லாரும் ஜெபிக்க சொல்லு, உனக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். சரியா? ஓகே தம்பி, நன்றி, நன்றி, நன்றி. அன்பர்களே, தம்பி ரூபன் பேர்னி எந்த அளவுக்கு துடிப்பாக பேசுனா பார்த்தீங்களா? சின்ன பையன், பாசமாக பேசுனான், நல்ல கருத்துக்களை சொன்னான், ஜெபிக்கக்கூடிய மனநிலையில் எந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுலேயே இருக்கிறான் பாருங்க. குழந்தைகளா, இந்த தம்பியை பார்த்து நீங்களும் கற்றுக்கணும். சரியா? சரிங்க, அப்போ ஒரு பாட்டு பார்க்கலாமா? வாங்க. கோடான கோடி மக்கள் கூரை தீரவே கூடி வந்து திருப்பாதம் சரணாவதால் மலரே மலரும் நிலவே உள்ள மகிழ்ந்தோ தாயே உனை பாடாத நாவில்லையே அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, அன்பர்கள் நல்ல பாசமும் பேசிட்டு இருக்கிறாங்க, நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பர் என்ன சொல்றாரு கேப்மா? வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க, ஒரே வார்த்தையில சொல்லுங்க. உலகின் ஒளி. உலகின் ஒளி.
ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? ஃாதர் பூரா துனியாவுக்கு ஒன் டால் எல்லாம் கொடுக்குதுல ஃாதர் மாதா டிவி. அதனால எனக்கு மனசுல படுது உலகின் ஒளி எப்படி சூரியன் பூரா உலகத்துக்கு அது வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி மாதா டிவி பூரா உலகத்துக்கு நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய் என்று இயேசு யாரை கூறினார்? பேதுரு. பேதுருவை பார்த்து சொன்னார். அலகையை பார்த்து சொல்லையா? இல்ல இல்ல, பேதுருவை பார்த்து தான் சொன்னார். சரியான பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அருமை அருமை, ரொம்ப அழகா பங்கெடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சரிங்களா? எனக்கு 76 வயசு ஆகுது ஃாதர். ஓ சரி சரி சரி. எங்க வீட்டுக்காரங்களுக்கு 78 வயசு ஆகுது. பரவாயில்ல, ரெண்டு பேரும் ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். நல்ல பிரேயர் பண்ணிக்கங்க. கட்டாயம் வேண்டிக்கிறோம். ரெண்டு பெண்ணு ரெண்டு ஆணு. ஓ சரி சரி, தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ ஃாதர், குட் நைட். அன்பர்களே, சகோதரி டெய்ஸி எந்த அளவுக்கு துடிப்போட பாசமாக பேசினாங்க பாருங்க. அதான் மாதா தொலைக்காட்சி மேல வச்சுக்கூடிய பாசம் அப்படி சொல்லலாம். இறுதியா ஒரு அன்பரை கூப்பிடலாமா? வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நலமா? நீங்க நலமா? ஃாதர் நலம் ஃாதர். என்னங்க நலம்னு பயந்துகிட்டு சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, நலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. நலமா இருக்கிறேன் ஃாதர், ரொம்ப நலமா இருக்கேன். ஷாக் ஆயிடுச்சு. நான் நீங்க ஒண்ணும் மெசேஜ் ஓபன் பண்ணியே பார்க்கவே இல்லையே. நாங்க எப்ப கூப்பிடுவோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது, ஆனா கூப்பிட வேண்டிய நேரத்துல கரெக்டா கூப்பிடுவோம். சரிங்களா? அப்படியே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க் யூ சோ மச். உங்களே உங்க வீட்ல இருக்கவங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க ஹஸ்பண்ட் பேரு ஸ்ரீகாந்த், என்னோட பேரு ஜெர்லின். எனக்கு 3 பசங்க, 2 பசங்க பொன் பசங்க, ட்வின்ஸ் ரெபேக்கா மோனிகா, பையன் வந்து மரியா ரோஷன். எங்க இருந்து பேசுறீங்க? சைதாப்பேட்டை. அப்படிங்களா? உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? சின்னமலை அன்னை ஆரோக்கிய ஆலயம். ஆரோக்கிய அன்னை ஆலயம், சோமேர். அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சொல்லுங்க. செகண்ட் காட். செகண்ட் காடா? ஆமா. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஃபுல்ல காலில மாஸ்ல இருந்து குட் நைட் டாக் வரைக்கும் ஓடும் பாரு. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, ஒரே கடவுள் தான் நமக்கு. அதனால தவறான அந்த கொள்கையை நம்ம வந்து பரப்பிடக்கூடாது. அதாவது கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்து பிரசன்னத்தை வழங்குவது போல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி சொன்னதான் நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஓகே. அப்புறம் இந்த லாக்டவுன்ல எல்லாம் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க மாதா டிவி? சரி சரி, தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்க. விரைவில் இந்த தடுப்பு மருந்து கடைப்பு கண்டுபிடிக்கப்படணும்னு. சரிங்களா? சரி, விவிலியத்திலிருந்து பேசணுமா? கொடுங்க கொடுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலம் ஃாதர். அப்புறம் என்ன படிக்கிறீங்க நீங்க? அப்படி ஆன்லைன் கிளாஸ் போறா? ஆமா. சரி சரி. அப்புறம் இந்த லாக் டவுன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரே போர் அடிக்குதா? ஸ்கூலுக்கு போகணும்னு இருக்கா, இல்ல ஸ்கூலுக்கு போகாமலே ஜாலியா இருக்கா? ஸ்கூல் போகணும்னு இருக்கு.
குழுக்க விட்டா போதும் போகணும் அப்படின்னு இருக்கேன். பாடுங்க பாடுங்க. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர், அருமையா பாடுனீங்க. அருமையா, வாழ்த்துக்கள். அம்மாட்ட கொடுங்க போன. ஹலோ, விவிலியத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ஆமா, கேட்டலாமா? உங்களுக்கான கேள்வி, நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய், யார் யாரிடம் கூறியது? ஆப்ஷன், முதலாவது ஆப்ஷன் வந்து இயேசு தீயாவிடம், இரண்டாவது ஆப்ஷன் வந்து இயேசு பேதுருவிடம், மூன்றாவது ஆப்ஷன் வந்து இயேசு பரிசேயரிடம். பரிசேயரிடம் அப்படின்னு என்ற கேள்வி கேட்க கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லணும். என்னங்க இந்த பைபிள் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை க்ளூ கொடுக்கணும்னா, இயேசு வந்து நான் வந்து இயேசு வந்து சொல்வாரு, நான் வந்து கொலை செய்யப்பட வேண்டும், துன்பப்படணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து யாரோ வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் துன்பப்படக்கூடாது, நீங்கள் கொலை செய்யப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் அப்படி சொன்னாங்க? கேள்விப்பட்டதே இல்லையா அதை? நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, நன்றி, தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். நன்றி நன்றி. அன்பர்களே, சகோதரி ஜெர்லின் வந்து பேசினாங்க, நல்லா பேசினாங்க, ஒரு படபடப்பு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக உங்களை கூப்பிட்டு உங்கள்ட்ட பேசுவோம். சரிங்களா, ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க. மலைகள் அங்கே, பள்ளத்தாக்குகள் இங்கே, நீர் ஊற்றுகள் வழிந்தோட, வயல்வெளியில் மிருகங்கள் அங்கே, பருக வருகின்றன. ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன, ஆண்டவரே உம் பெருமையும் மகிமையும் என்ன, மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, இன்று அருமையாக எல்லாரும் பங்கெடுத்தாங்க. நம்முடைய அன்பர்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நல்ல விவிலியத்தை வாசிங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. இன்னைக்கு நம்ம என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம்? இன்னைக்கு நம்ம திருப்பலியில் வாசிக்க கேட்ட நற்செய்தி என்ன அப்படின்னா, மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறைவார்த்தைகள் 1-13 என்ன, 10 தோழியர் ஓமை. அருமையான ஓமை இல்லையா? இதில் நம்ம எந்த தோழியராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது. ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார். நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும். இருப்போமா? இருக்கணும். எப்போதும் விழித்திருந்து தயாரிப்போடு இருக்கணும் ஆண்டவர் எதிர்கொள்வதற்கு. அதனால் அந்த இறைவார்த்தை தான் மனப்பாடம் செய்ய போகிறோம். மத்திய நற்செய்தியிலே அதிகாரம் 25 இறைவசனம் 13 மனப்பாடம் பண்ணலாமா? நான் சொல்ல சொல்ல அப்படியே திருப்பி சொல்லுங்கள்.
விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. பண்ண மாட்டீங்களா? அப்போ நம்மலாம் என்ன பண்ணணும்? எப்போதும் விழிப்பாக இருக்கும். விழிப்பாக கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறதுல ஆண்டவர் எப்போ வருவார்னு தயாரோடு இருக்கணும். அந்த இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டி ஆண்டவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து, ஆண்டவரே வாங்க உங்களுக்காக நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம், உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து செல்வதற்கு, அவர் நம்ம அழைத்து செல்ல வரும்போது அவரோட சேர்ந்து செல்வதற்கு தயாராக இருக்கணும். தயாராக இருங்க. நம்ம எல்லாம் தயாராக இருப்போம். ஜெபத்தில் இணைந்திருப்போமா? சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாகவே எல்லாரும் பங்கெடுத்தீங்க, நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறங்க, சரி, உங்களுக்கும் இதே போல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோ இந்த அலைபேசி என்ன குறிச்சிங்க, 735-808-0807 7-3-5-8-0-8-0-7 அப்படிங்கிறது தான் குறிச்சிட்டிங்களா? உடனே எனக்கு என்ன பண்ணுங்கள், நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் இணைந்திருப்போம். விரைவில் இந்த கொரோனா தொற்று நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க பட ஜெபத்தில் இணைந்திருப்போம். அதே போல் இந்த மாதம் முழுவதுமாக அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் ஜெபத்தில் இணைந்திருப்போம். சரிங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க்கை.